ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிகவி லிவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஐ விஷ் எவ்ரி ஒன் அ வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன இன் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வந்திருக்கோங்க ராகி களியும் கருவாட்டு குழம்பும் செம்ம அடிப்பொழி காம்பினேஷனுங்க இது ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ராகியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ராகியோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ராகி இஸ் ரிச் இன் விட்டமின் டி அயன் அண்ட் கால்சியம் ஸோ அயன் அதிகமாக இருக்கிறதுனால அனிமிக்காக இருக்கவங்க வந்து இதில் அடிக்கடி எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி கால்சியம் ரிச்சாக இருக்கிறனால ஆர்த்தர்டிஸ் இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க இது அடிக்கடி எடுத்துக்கலாம் அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸு வந்து இதை கண்டிப்பாக அடிக்கடி எடுத்துக்கலாம் நம்ம கோதுமையை விட ராகியை நம்ம பார்க்குறப்போ அதோடைய கிளைக்காலிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஸோ ராகி வந்து வெரி குட் ஃபார் டயபெட்டிஸ் ஆல்சோ ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கிற இந்த ராகியை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் ஓகேங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துலாம் வாங்க நாங்கள் வந்து நெத்திலி கருவாடு எடுத்துருக்கோம் பேக்கெட்டில் வந்து கருவாடு தான் ஸோ அதோடைய தலையை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு சிசர் வச்சு தலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிடலாம் இப்போ வர கருவாட்டில் எதுலேயுமே ரொம்ப அதிகமாக உப்பு இருக்கிறதில்ல அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ அது கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் ஊறுட்டும் மீன் வாயில் நம்ம வந்து என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அதுதாங்க குழம்புக்கு டேஸ்ட்டேவும் அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க புளி அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் புளிப்பு ரொம்ப சாப்பிட்றவங்க நீங்கள் நார்மலாக எடுத்துக்கோங்க இல்லை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் கம்மியாக பார்த்து உங்களுக்கு தவ தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள் நல்லெண்ணில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நிழன கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அதோட கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வர நேரத்தில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கற தக்காளியும் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் ஸோ தக்காளி வ வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சு கருவாடை நல்லா ரெண்டு மூணு அலசு நல்ல தண்ணியில் அலசிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கிறது இல்லை நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க அது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பெரட்டி அப்படியே ஊறட்டும் இப்போ நம்மளுக்கு இங்கே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா இந்த மாதிரி ஜாமான் வதங்கினதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொழம்பு தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இது நாங்கள் வீட்லேயும் அரைச்சி யூஸ் பண்ணுற மசாலா அதனால நாங்கள் இதை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் இது இல்லை நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் எடுத்துக்கலாம் இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க அது அப்போ தான் அந்த மசாலா வாசம் நல்லா போயிட்டு குழம்பு வந்து ரெடியாகும் ஸோ இந்தளவுக்கு நல்லா அப்புறமா நல்லா மசால் போனதுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கருவாடு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு போட்டு ஸோ அந்த கருவாடு டேரெக்டாக நீங்கள் கொழம்பு சும்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஸோ இது இப்படி ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேக விட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே கருவாடு நம்ம சுடுதண்ணில் தான் போட்டு வச்சுருக்கோம் ஸோ இது வெந்துட்ருக்கப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா களிக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருண்டையான பாத்திரம் எடுத்திருக்கோம் அப்போ தான் நம்மளுக்கு களி கின்றதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்போ நான் காமிக்கிற டம்ளரில் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் தான் நாங்கள் அளவு எடுத்திருக்கோம் இதில் நாங்கள் வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கோம் ராகி ஸோ இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் தண்ணி வைக்கிற அளவு ஏன்னா அப்போ தான் வந்து களியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் ஸோ நம்மளுக்கு இங்கே இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ நல்லா கொதிச்சு வெந்திருச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து இதில் ஒன்றரை கப் ராகி எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்னு டூ ஒன் தான் இதுக்கு ப்ரப்போசிஷன் ஒரு கப் ராகிக்கு ஒரு கப் தண்ணி தான் நீங்கள் வைக்கணும் அப்போ தான் கதியோடய கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் ரெண்டு டம்ளர் வச்சதில் இப்போ ஹாஃப் டம்ளர் எடுத்துகிட்டு மிச்சம் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க கொதி வந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ராகி மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த கொதிக்கிறதுலேயே மாவு வேகட்டும் ஸோ க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி ஓப்பன் பண்ணி விட்டு மேலே சப்போஸ் இந்த மாதிரி மாவு நின்றுதுன்னா அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா எடுத்து கிளறி விட்டுக்கோங்க அப்போ அந்த மாவும் சேர்ந்து வெந்து வந்துடும் நல்லா எடுத்து விட்டு திருப்பி ஒரு டூ 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 த்ரீ மினிட்ஸ் வேக விட்டுருங்க அப்புறமா இப்போ நாங்கள் வந்து பருப்பு மத்த எடுத்துருக்கோம் அந்த பருப்பு மத்தோடைய பின்னாடி சைடு பேக் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அதை வச்சு நல்லா கிண்ட ஆரம்பிக்கலாம் களியை ஸோ நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப கட்டி சேர்ந்துடும் அதனால தண்ணி வந்து அளவாக வச்சுக்கோங்க நம்ம கிண்ட கிண்ட என்னாகும் அப்படியே லைட்டாக டைட்டாக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கீழே எடுத்து நல்லா ஒரு துணியை வச்சு பிடிச்சி பாத்திரத்தை பிடிச்சி கிண்ட ஆரம்பிங்க ஸோ கிண்டுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் களி ரெடி ரெடியாகிடுங்க ஸோ இதை கரெக்டான பக்குவம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் பச்சை தண்ணி வச்சு நீங்கள் அந்த பருப்பு மத்திருக்கலாம் அதை வந்து அந்த மாவு ஓட்டி இருக்கும் அதை எடுத்து எடுத்துகிட்டு தொட்டு தொட்டு எடுத்திங்கன்னா அந்த மாவு வந்துடும் திருப்பி வந்து வச்சு நல்லா கிண்டிக்கலாம் வேணும்னா ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து களியோட பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு நல்லா வெந்து களியோட பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ களி உருட்டுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூடாக இருக்கிறப்பவேவும் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை தண்ணி தொட்டு கையில் நம்ம களியை வந்து நல்லா எடுத்து உருட்டிக்கலாங்க களி மாதிரி ஸோ இந்த மாதிரி உருட்டுறப்போ நீங்கள் வந்து இது கையிலையும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு கை ரொம்ப சூடும் அப்படின்னா நீங்கள் வந்து கரண்டியில் கூட எடுத்து நல்லா கிளறிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் உருண்டை பிடிக்கிறது நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க இல்லை இந்த மாதிரி உருண்டையாக இல்லாமல் நீங்கள் சும்மா எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் ஸோ களிக்கு வந்து ஆக்சுவலி பெஸ்ட் காம்பினேஷன் நம்ம இன்றைக்கி செய்கிறது தாங்க கருவாட்டை குழம்பும் களியும் தான் வந்து பயங்கரமான காம்பினேஷன் பட் இல்லை நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதுக்கு பூண்டு குழம்பு இல்லை மற்ற எந்த விதமான புளி குழம்புமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு சுண்டல் போட்ட குழம்பும் இதுக்கு நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் குழம்பு அதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்குங்க பட் அல்டிமேட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கருவாட்ட குழம்பு தான் களியும் கருவாட்டைக் குழம்பு தான் ஸோ நாங்கள் வந்து இந்த களியும் கருவாட்டு குழம்பையும் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து களி வந்து உங்களுக்கு குழம்போட வேணாம் குழம்போட சாப்பிட பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் இது டேரெக்டாக தயிர் ஊற்றி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் நம்ம வேணால் சாப்பிட்லாம் ஸோ அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிச்சிருக்கோம் அதை நாங்கள் உருட்டாமல் அப்படியே கிணத்து அந்த சட்டிலேருந்து எடுத்து உங்களுக்கு வந்து களி இந்த மாதிரி டேரெக்டாக வச்சு அதோட தயிர் ஊற்றி சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டுக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஹெல்த்தியான ரெசிபி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்